World outbreak of World War One and its aftermath. We have session. Now, the session. That is causes, course, and results of World War. This is what we will talk about. Causes. European air crew. We will talk about European alliance and counter alliance. Now, European alliance. 1900 la five great powers. பெரிய நாடுகள் ஐந்து நாடுகள் இருந்தது. அது வந்து ரெண்டு armed force பிரிக்கப்பட்டன. யாரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்மார்க் யூரோட தலைமையில் ஜெர்மனி ஆஸ்திரியா அங்கேன்னு காம்பினேஷன் இப்போ தனித்தனியாக இருக்குது. அப்புறம் இட்டாலி இது ஒரு பக்கம். இது எப்போனா 1882 இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதர் கேம்ப் 1894 ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் ஒரு காம்பினேஷன். எதுக்காகனா இந்த ஜெர்மனி வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடக்கூடாது. அந்த பக்கம் மூணு கம்னா ஜெர்மனி ஆஸ்திரியா அங்கேயும் மற்ற நாடு வந்து நம்மளை அட்டாக் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒருத்தரை பாதுகாப்போம். இந்த பக்கம் ஒரு மூணு, அந்த பக்கம் ஒரு ரெண்டு, டூ. இது வந்து சென்ட்ரல் பவர்ஸ்னு சொல்லுவாங்க, ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரியா அண்ட் இட்டாலி. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இப்போ வந்து ஐசோலேட்டட் பிரிட்டன், தனிமைப்படுத்தப்பட்ட பிரிட்டன். இவங்க வந்து நேராக போயிட்டு ஜெர்மனி கிட்ட ரெண்டு வாட்டி அப்ரோச் பண்ணுறாங்க. ஜெர்மனி ஜெர்மனி ஏன் கூட வந்து சேருட்டு முடியாது முடியாது சொல்லிச்சு. ரெண்டாவது வாட்டியும் போய் கேட்குது, ரெண்டாவது வாட்டியும் முடியாது. தோ வெயின் ஃபெயில்டு. அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து ரஷ்யா மேலே பயங்கர கோபமாக இருக்குது. ஏன் என்னன்னு கேட்டால் பிகாஸ் நீ வந்து ஃப்ரான்ஸ் கூட அலைன்ஸ் வச்சுருக்க ரஷ்யா அப்படின்ட்டு. ஜப்பான் உடனே பார்த்தது நீ இது உனக்கு சொல்லிட்டு பிரிட்டன் கூட போய் ஜாயின் பண்ணுது. எப்போ 1902 ஆங்கிலோ ஜப்பானீஸ் அலையன்ஸ்ன்றது. இதுதான் ஜப்பானும் பிரிட்டானுக்குள்ளே நடந்தது. அப்போ தான் ஃப்ரான்ஸும் வந்து ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் நீ வாண்ட் ஃப்ரான்ஸ் வந்து ஜாயின் பண்ணுது. எதுக்காகனா இந்த காலோனியல் டிஸ்பியூட்ஸ், இந்த காலனியல் பிரச்சனையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்த்துக்கிறதுக்காக. அப்போ தான் மொராக்கோன் ஈஜிப்ட் தி என்டைன் கார்டில் 1904 தென் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்சு கிட்ட சொல்லுது பிரிட்டிஷ் வந்து ஒத்துக்குது. ஓகே ஃப்ரீ ஹேண்ட் இன் மொராக்கோ, நீ மொராக்கோவில் என்ன ஒன்றும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் நீ ஈஜிப்டில் என்ன ஒன்றும் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷோட அக்ரிமெண்ட். அடுத்தது பார்த்தா ரஷ்யா, ரஷ்யா வந்து ஒரு அக்ரிமெண்ட்னா போர்ஷியா ஆப்கானிஸ்தான் திபெட் டிபெட் இது மூணுலேயும் இவங்களோட ரூலிங் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆக்கிரமிப்பேன். இதுதான் ட்ரிபிள் அண்டைன், பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் அடுத்த ஹெட்லைன், வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனல் நேஷனலிசம்னா அவங்களோட நாட்டுப்பட்டு எப்படி எல்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ சப்போர்ட் இட் அப்படின்னா என்னோட நாடு தவறோ சரியோ அதான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்து ஜிக்னோசம், இது பார்த்தா கண்மூடித்தனமான ஒரு நாட்பற்று. ஃப்ரான்ஸ் சவுனிசம், இது வந்து அதுக்கும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம்கே போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜெர்மனி குட்டூர், என்னோட கல்ச்சர் என்னோட கலாச்சாரம் இதுதான் உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு காரணம் ஃபார் த வேர்ல்டு வார். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் சேர்ந்தால் மிலிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இங்கே ஜெர்மனியில் இது பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன், ஜெர்மனியான பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை. இது அப்போ தான் எம்பரர் கைசர் வில்லியம் இருந்தார், அவர் தான் தலைகணம், உலகத்திலே நம்ம தான் லீடர், இந்த எல்லாத்துக்குமே வல்லரசு நம்ம தான் அப்படின்றது. இது இங்கிலாண்டு பார்த்தீங்கன்னா நப்போலியனை டிஃபீட் பண்ணிருக்காங்க ட்ரஃபல்கர் வாரில். எப்போனா 1805 அப்போதுந்து இந்த இங்கிலாந்துனா கிங் ஆஃப் ஓஷன், கடலோட ராஜாக்கள் யாருன்னா இங்கிலாந்து தான். இதுக்கு ஈக்குவலாக ஜெர்மனி என்ன பண்ணுச்சு, நேவல் ஏர்ஃபோர்ஸ்னால் மேலே நேவலில் கடையில் கடலில் ஃபுல்லாக கடல் படை ரெடி பண்ணுறது. இப்போ பண்ணும்போது பார்த்தோன்னா ஜெர்மனி வந்து அந்த ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். பிரிட்டிஷ் தெரிஞ்சுக்கிட்டா ஓஹோ அடுத்தது இவங்க வந்து நம்மளை தான் அட்டாக் பண்ண போகிறதுக்கு இந்த ஜெர்மனி வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கு. இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் டென்ஷன் ஆகுது, யார் யாருக்கு, ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷ்க்கும். இது ஒரு காரணம் வேர்ல்டு வார். அடுத்தது ஹாஸ்டாலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவோர்ட் ஜெர்மனி, அதான் ராஜதந்திரம் சொல்லுவோம். ஏற்கனவே ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு பழைய பகை. எப்போ 1870 லார்ட் லாஸ்ட் அலாசன் அண்ட் லாரைன் டு ஜெர்மனி, இந்த யார்கிட்ட ஜெர்மனிக்கிட்ட 1871 ஃப்ரெஞ்சு வந்து விட்டுட்டாங்க. ஜெர்மனி பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் மொராக்கோ இந்த ஃப்ரெஞ்சு காலனிஸ்லாம் வார்ஃபேரில் வந்து ஜெர்மனிக்கு இன்னும் ரொம்ப இதாகுது. ஃப்ரெஞ்ச் அக்ரிமெண்ட் வித் பிரிட்டிஷ் எதுக்காகனா ட்ரேடு, இது எல்லாம் சேர்ந்து ஜெர்மனியால் ஜீர்ணிக்க முடியல. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்து ஜெர்மனி வந்து இவங்கள சுல்தான் கிட்ட போய் தூண்டுதல் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இன்டர்நேஷனல் கிராம்ஸ், இந்த இது யாருக்கு, இந்த மொராக்கோ யாருக்கு சொந்தம் மாதிரி தூண்டி விடுறாங்க. நெக்ஸ்ட் இம்பீரியலிஸ்ட் பவர் பாலிடிக்ஸ் இந்த பால்கன்ஸ், இம்பீரியலிஸ்ட்னா இந்த அரசியல் இந்த பாலிடிக்ஸ் ஃபுல்லாக அந்த பால்கன்ஸில் யாரோட பவர் ஜாஸ்தி ஆதிக்கும்
அப்படின்றது இம்பீரியல் மீன்ஸ் இந்த பெரிய நாடு வந்து சின்ன சின்ன நாடுகளை கேப்சர் பண்ணுறது சொல்லிட்டு என்னோட பவர் இதுதான் இது இந்த இதெல்லாம் என்னோட கண்ட்ரோல் உன்னோட கண்ட்ரோல் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அப்போ தான் டர்க்கி வந்து 1908 ஒரு புரட்சி நடக்குது எப்படின்னா ஸ்ட்ராங் அண்ட் மாடர்ன் கவர்மெண்ட் பண்ணுறாங்க நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் ஆஸ்திரியாவும் இவங்க வந்து பவர்ஸ் இந்த பால்கன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பவரை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா ஆஸ்திரியா வந்து போனோசியா அண்ட் அரோசோனிக்கா அரோசோனோ கோவியா இதை ரெண்டு நீ அனாக்ஸ் பண்ணிக்கலாம் நீ வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க ரஷ்யா வந்து அந்த மெடிட்டரேனியன் சீ மூலமாக டேரண்டியல்ஸ் அண்ட் பாஸ்போரஸில் கடல் வழியாக உங்களோட வார்ஷிப்ஸை நீங்கள் கொண்டு போகலாம் பர்மிஷன் ஃபார் ரஷ்யா பர்மிஷன் ஃபார் ஆஸ்திரியா இதெல்லாம் பார்த்தது ஆஸ்திரியாவுக்கு வந்து அப்போஸ் இதெல்லாம் அப்போஸ் ஃப்ரம் சிர்பியா சிர்பியா வந்து இதை எதிர்க்கிறாங்க ஆஸ்திரியா ஆக்ஷன் பார்த்துட்டு இதெல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு ஜெர்மனி வந்து சொல்லி ஃபுல் சப்போர்ட் ஆஸ்திரியா உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் தரேன் நீ வந்து சர்பியாவை பிடிச்சினா ஆஸ்திரியாவுக்கு உன் ஃபுல் சப்போர்ட் ஜெர்மனி சொல்லு யாருக்கு ஆஸ்திரியாக்கு அதே டைம் வந்து சர்பியாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணால் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்க ஜெர்மனி சப்போர்ட்டட் ஆஸ்திரியா ரஷ்யா சப்போர்ட்டட் சர்பியா இது ரெண்டுக்குள்ள ரொம்ப ஒரு விரோதம் ஜாஸ்தியாக இருந்துச்சு இதெல்லாம் கூட ஒரு காரணம் ஃபார் 1914 நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு தி பால்கன் வார்ஸ் பால்கன் வார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சவுத் வெஸ்டர்ன் ஏரியாவில் இவங்க தான் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க ஏன்னா டர்க்கிஸ் தான் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க ஃபஸ்ட் இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 18th செஞ்சுரி பாதி 18th செஞ்சுது இவங்க தான் பவர்ஃபுல் இந்த பால்கன் இவங்களோட பவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டோமன் எம்பையர் எங்கே ஹங்கேரி டு போலண்ட் வரை அந்த மூலந்து இந்த மாதிரி போலண்ட் வரை ஃபுல்லாக இவங்களோட ஆதிக்கம் தான் எம்பையர் ஆட் இதில் பார்த்தீங்கன்னா டர்க்கிஸ் அண்ட் நான்டிஸ் துர்க்கி அண்ட் துர்க்கி இல்லாத மக்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய மக்கள் இருந்தாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள நான் தான் பெரியால் நீ தான் பெரியால் உன் கண்ட்ரி தான் பெருசு என் கண்ட்ரி தான் பெருசுன்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சுது ஸோ அப்போ தான் லாட் ஆஃப் பீப்புள் வேர் கில்ட் ஆர்மேரியன் ஜெனோயின் சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் வந்து குடும்பப்பட்டு பயங்கரமாக சாகாடி பட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டர்க்கிஷில் வந்து ஒரு இன்ஸ்டபிலிட்டி அரசியல் வந்து நிலையான அரசியல் இல்லை பொருளாதாரம் பயங்கர வீழ்ச்சி இதை பார்த்தாங்க செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இந்த 18th செஞ்சுரியில் இவங்க வந்து ரொம்ப கீழே போயிட்டாங்க நெக்ஸ்ட் கம்மிங் இதை பார்த்து ஒருத்தரா ஏய் வேஸ்ட் ட்ரைவேன் இவனை விட்டு போகலாம் ஃபஸ்ட்டு கிரீக் வெளியே வந்துடுச்சு நெக்ஸ்ட் மெசிடோனியா இங்கே பார்த்தியா நிறைய மக்கள் மிக்ஸ்டு மிக்ஸ்டுனா பலதரமான மக்கள் பாப்புலேஷன் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ தான் இவங்க ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் கிரீஸ் சர்பியா பல்கேரியா மௌண்டனுக்கும் இவங்கெல்லாம் எதுக்காகனா மெசிடோனியாவை இங்கே நம்ம கேப்சர் பண்ணுன்னு பார்க்குறாங்க அப்போ தான் பால்கன் லீகின் ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்க யார் சர்பியா பல்கேரியா கிரீஸ் மௌண்டனுக்கும் 1912 இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அப்போ தான் டர்க்கிஸ் வாஸ் ரிடியூஸ்ட் இந்த இவங்க பால் ஃபஸ்ட்டு பால்கன் பார்த்தீங்கன்னா டிஃபீட்டட் டர்க்கிஸ் வந்து ரொம்ப தோற்று போயிட்டாங்க ஃப்ரம் டிஃபீட்டட் டர்க்கிஸ் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் 1912 டு 1913 பார்த்தினா லண்டனில் ஒரு சைன் பண்ணுறாங்க தட் இஸ் எ ட்ரீட்டி அப்போ தான் நியூ அல்பேனியா நா வாஸ் ஃபார்ம்டு ஒரு அல்பேனியா நாடுன்றது புதுசாக வர வைக்க புதுசாக உருவாக்கப்பட்டது மெக்சிகோனா பார்த்தீங்கன்னா டிவைடட் பார்த்தீங்கன்னா பால்கன் கண்ட்ரிஸ் பங்கு போட்டுக்கிட்டாங்க ஏதோ ஜிலேபி பங்கு போட்டுக்கிறாமல் ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு போட்டுக்கிட்டாங்க நெக்ஸ்ட் அந்த டர்க்கியோட பார்டர் பார்த்தீங்கன்னா பெருசுலேருந்து சின்னதாக சுருக்கப்பட்டது நெக்ஸ்ட் இதை பார்த்து பல்கேரியா இதையும் பார்த்து பத்தல ஆஹா சா பத்தாதுதான் இவங்களை இந்த மசிடோனா மட்டும் நம்ம இருக்காது மிச்சம் எல்லாத்தையும் பிடிக்கணும்னு போயிட்டு அவங்க போகிறாங்க போய் அட்டாக் போய் அட்டாக் இது சர்பியா கிரீஸ் இவங்கக்கிட்டலாம் போய் பல்கேரியா பல்கேரியா வந்து சண்டை போடுறாங்க ஆனால் கட்சியில் அங்கே போய் தோற்று போயிட்டாங்க அங்கே போயிட்டு ஒரு ட்ரீட்டி டூ ஜா பச்சர் புச்சரிஸ்ட் அண்ட் எப்போனா August 19 போகிறாங்க நெக்ஸ்ட் இமீடியட் காஸ் வந்து லாஸ்ட் இந்த இமீடியட் காஸ் இல்லை சர்ஜுவான் போசோனியல் அங்கே வந்து ஆர்ச்சுடியூக் ஃப்ரான்ஸ் ஃபர்டினாண்ட் 20th June 1914 இவர் யார்னா மருமகனா ஃப்ரான்ஸ் ஜோசப் எம்பரர் ஆஸ்திரியாங்கிறோட இ வாஸ் கில்டு பை போசோனியா சர்பியோட அந்த இடத்துல கொல்லப்பட்டார்கள் இது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா வந்து இது ஒரு சான்ஸ் இருந்துச்சு சைபீரியா ஒரு தனியாக இருக்குது நம்ம போய் அட்டாக் பண்ணோம் அப்படின்ட்டு ஜெர்மனி தான் ஃபஸ்ட்டு சொல்லுது டிக்ளேர் வான் ஆன் ரஷ்யா சொல்ற டிக்ளேர் வான் ஆன் ரஷ்யா ஆன் 1st August சொல்ல ஜெர்மனி ஃபஸ்ட் ஃபைன் ஜெர்மனி ஆனால் ரஷ்யா ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க வந்து சர்பியாவுக்கு வந்து இந்த ரஷ்யா சப்போர்ட் பண்ணல ஆஸ்திரியாவுக்கு வந்து ஜெர்மனி சப்போர்ட் பண்ணல ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து வேகம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது நீ இந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணியா நான் ஜெர்மனி அட்டாக் போத் அப்போ பார்த்தீங்கன்னா வயலேஷன் ஆஃப் பல்கேரியா பெல்ஜியம் நாடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நொறுக்கப்பட்டு அப்போ தான் பிரிட்டன் இஸ் என்டர் இன்டூரிங் திஸ் வார் அதுதான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நெக்ஸ்ட் கோர்சஸ் ஆஃப் வார்
இது பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆல் ஃபார் தி செஷன். இதெல்லாம் இந்த கோர்சஸ் ஆஃப் ஆல் லெட் அஸ் மீட் இன் த இன்னோவேஷன் செஷன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ சில்ட்ரன்.